கையை அடிச்சிடலாம், வெளிப்பக்கம் லைனிங்கை வச்சு அடித்து உள்ளே திருப்பி விட்டுறலாம். வெளியில் லைனிங் துணி அடிக்கலாம். கல் இருக்கிறனால நிதானம் ஆடிங்க, கல் குத்திரும். ரெண்டு கையும் அடிச்சாச்சு, கல் தடிச்சிடலாம். லைனிங் துணி மேலே வச்சு அதே அளவுக்கு அடிச்சுட்டு வரணும். முடிச்சாச்சு, அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறணும். துணியில் கட் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணிடணும். இந்த மூளை கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. கரெக்டாக அப்போ தான் திரும்பும், கரெக்டாக இந்த மூலையில் கட் பண்ணால் தான் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டார் மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக திருப்பிக்கிட்டு அடிக்கணும், அப்போ தான் அந்த டிசைன் கிடைக்கும் நம்மளுக்கு.
இலகாமல் இருக்கிறதுக்கு ஓரத்தில் ஒரு அடி விட்டுக்கிறோம். அதே போல் பெண்களுக்கையும் ரவுண்டு அடிச்சுக்கலாம். இதுபோல் லைட்டாக கார்னரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு உங்களை தடிச்சிடலாம். சைடு ஓரம் அடிச்சுக்குவோம். சோளத்தில் அந்த லேசாக வச்சு தச்சுக்கலாம்.
ஓப்பனை மடித்து தைச்சிக்கலாம். பிசிறு இல்லாமல் ரெண்டு மடிப்பாக மடித்து ஓப்பனை தைச்சிக்கலாம். கீழ் ஓரத்தையும் மடித்து தைச்சிக்கலாம். பின் துணியிலையும் ஓப்பன் பண்ணி தைச்சிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு கட் பண்ணி பட்டன் வச்சுக்கலாம். பட்டன் வைக்கிறதுக்காக நம்ம துணி வெட்டிக்கிட்டு இருக்கோம். 2 இன்ச்சு அகலம் பட்டன் சைடு, காஜா சைடு 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு துணி வெட்டுறோம். ரெண்டு இன்ச்சு சைடு வெளிப்பக்கம் வச்சுருக்கோம். வெளிப்பக்கம் வச்சு தைச்சு உள்ளே திருப்பி விட்டுறலாம். மேலே பிசு மடிச்சுக்கிறேன், ஏன்னா கழுத்து தைச்சதுனால மேலே மடிச்சுக்கிறேன் துணியை. உள்ள மடிச்சு அப்படியே தச்சிருவோம்.
உள் பக்கமாக வச்சு தைக்கணும். வேலை துணியை மடிச்சுக்கோங்க. ஓரம் பிசுறு மடிச்சுக்கோங்க. பிசுறு தெரியாமல் கரெக்டாக மடிச்சு வச்சுட்டேங்க. அளவு வச்சு பெண்கணிங்க மடிச்சு தச்சிடலாம். இந்த பக்கம் பெண்கணியை மடிச்சு தச்சுங்க. கை வளைவு ஏற்ற இறக்கம் இல்லாமல் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பிக்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு தச்சிடலாம். ரெண்டு கையும் சேமாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் வெட்டிக்குங்க. எக்ஸ்ட்ரா பீஸுகளையெல்லாம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கையை ஜாயின் பண்ணிடலாம். கையை சென்டரில் வச்சுக்கோங்க. ஒரு கை தச்சாச்சு, அடுத்த கையும் வச்சிடலாம். சென்டர்லேயே இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா துணினா ஈக்குவலாக ஒதுங்கும். சைட்லேருந்து வந்து வச்சா ஒரே பக்கமாக எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் ஒரே பக்கமாக ஒதுங்கிடும். அதனால் சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. Thank you.
ரெண்டு கை அடிச்சாச்சு, உடம்ப ஜாயின் பண்ணிடலாம். இடுப்பை நல்லா வளைச்சி அடிங்க. தச்சு முடிச்சாச்சு.